இந்த வீட்டுல மூணு பேருமே உட முடியாதவங்க மூணு பேருமே இந்த லெட்டின் பாத்ரூம்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து கதவு கதவு எதுவும் கிடையாது பாருங்க, ஒரு சீல துணியா கட்டியிருக்காங்க. எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த பிள்ளை 11 மணிக்கு வந்தான், கரெக்டா மணி 3 மணிக்கு தான் உள்ள வந்தான். 11 மணில இருந்தா வரைக்கும் உட்கார்ந்துருக்காமா. புளியாட்டி இங்கே விரும்ப நேரம் கிடக்கலாம், புளியாட்டி வச்சுட்டேன். திரும்ப உள்ள நவர நவர முடியல, அப்படியே உட்கார்ந்து. இனிமா உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. வாங்க பாருங்க, ரெண்டு பிள்ளையோட அப்பாவை பாருங்க, அந்த அப்பா அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கு பாருங்க, வீட்டுக்கார பெரிய அண்ணனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. எப்படிதான் தாங்குறாருன்னே தெரியல தம்பி, இது மாதிரி பெரிய வேதனை. ஒரே வீட்டுல 3 பேர் உடம்பு முடியாம இருக்காங்கன்னு சொன்னமே, அவங்க வீட்டுக்கு வந்து பாத்ரூம் கட்டுறதுக்காக வந்து இப்ப வந்திருக்கிறோம். எல்லா தரோட சாமான் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். சே அவங்க உள்ள வளர உட்காருப்பாங்க. இதுவும் சேர்த்து தரோட சாமான் தான். வாங்க வாங்க பரவாயில்லைங்களா, வாங்கம்மா வாங்கம்மா, காத்து இறங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுக்க போறோம். 3 பேர் வந்து உடம்பு முடியாதவங்க. 3 பேரும் பாத்தீங்கன்னா இந்த கதவு இல்லாத பாத்ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, நவுந்துகிட்டே தான் போறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தம்பியால எந்திரிச்சு நடக்க முடியாது, நவுந்துகிட்டே போவாங்க. தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கால் முடியாதவங்க, அவங்களாலையும் நடக்க முடியாது. ஐயாவும் பாத்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இந்த 3 பேரும் வந்து பாத்ரூம் போறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. தம்பி பாத்ரூம் போனாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடும் வர்றதுக்கு. ஐயாவும் தங்கச்சி எல்லாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. இப்ப இதை பார்த்துட்டு தான் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த துளசி அம்மாள் அவங்கதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த அக்கா குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து உதவி செய்யணும். நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டுகிறோம். கோயம்புத்தூர் சேர்ந்த துளசி அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுசு ஆரோக்கியமா இருக்கணும், தலைமுறை தலைமுறையா ஏசப்பாவுக்கு ஒரு வரும் இல்லாம நல்லா வைக்கணும். 3 பேரு அப்பா மகன் மக 3 பேருமே பாத்ரூம் போக முடியாம கஷ்டப்பட்டா தம்பி கிட்ட கேட்டிருந்தோம், ஒரு லெட்டின் கட்டி கொடுங்கப்பா, இவ்வளவு ரொம்ப சிரமமா இருக்கு, 3 பேரும் போய் அவஸ்தப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு, இதனாலே பிரச்சனைகளும் வந்துருது, உள்ள போக வர அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இன்னைக்குதான் வந்து அதுக்கான வேலைகளை சாமான் பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு லெட்டின் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே உட்காந்து தான் உடம்பு மல்லாக்கா அப்படி தள்ளி தள்ளாடி தள்ளாடி விழுந்து கீழால நவந்து தான் வருவான். அந்த இடமும் மேடா இருக்கு, உள்ளர போக முடியல, கதவு கதவு இது எதால ஒண்ணுமே இல்லை, சும்மா திறந்து மேலே சும்மா புடவை கட்டி தான் விட்டுருக்கேன். கட்டுறதுக்கு வசதி இல்லாததுனால இப்போ வெளியிலும் பிள்ளையால வர முடியல. நாளுக்கு நாளும் ஒரு நாளைக்கு காலையில சாப்பிட்டா நைட்டு மறுநாள் காலையில சாப்பிடுவான், எப்பயாவது பசிச்சா சாப்பிட்டா டக்குன்னு வயிற்று வலிச்சா வர்றதுக்கு சீக்கிரம் வர முடியல. உதவி செஞ்ச துளசியம்மா குடும்பத்து கோயம்புத்தூர் சேர்ந்த துளசியம்மா குடும்பத்துக்கு கோடான கோடி நன்றி. அவங்களுக்கு நீண்ட ஆயுசு ஆரோக்கியமா ஜீவனோட இருக்கணும், அவங்க தலைமுறை தலைமுறையா கத்துற அவங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கணும். நன்றி செஞ்ச குடும்ப ஆத்மாக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. முதல் நாளே கொண்டு வந்து கல்லெல்லாம் இறக்கி வச்சுட்டேன், இப்ப ஜல்லி சிமெண்ட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், வாங்க வேலை ஆரம்பிச்சிடலாம். இப்போ லெட்டின் பாத்ரூம் கட்டுறதுக்கு காலையிலே வந்துட்டோம், இப்ப வேலையை ஆரம்பிச்சிடலாம். அனுதி வேலை ஆரம்பிச்சிருவோமா? தண்ணியில எல்லாம் மண்ணு பொடியும் அதனால கொஞ்சம் அச்சு தூக்கி வச்சுக்குவோம். பாத்ரூம் கட்டுறதுக்கு மண்ணெல்லாம் சலிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி சலிச்சுக்கிட்டு இருக்கோம். போங்க தண்ணி தண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம்.
உள்ள உள்ள கொடுங்க மாமி உள்ள அண்ணி கைய காட்டு கைய காட்டு வண்டி கிடக்கு பாத்து மேஸ்திரி வந்துட்டாங்க இந்த வீட்டில் மூணு பேருமே உட முடியாத மூணு பேருமே இந்த லெட்டின் பாத்ரூம்ல தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து கதவு கதை எதுவும் கிடையாது. பாருங்க ஒரு சீல துணியாக கட்டியிருக்காங்க. இதை பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த பையனால் நவந்துக்கு வந்து பக்கமாகவே நவந்து போவாங்க. எப்போ போனாலும் கீழே விழுந்துருவாங்க. இதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு நவந்து ஏறுறப்போ அதில் வந்து ஒருத்தர் போனாங்கன்னா ஒருத்தருக்கு ஏதாவது வைத்தகத்தே வச்சுச்சுன்னா உட முடியாது. ஒரு பையன் அந்த உட முடியாத பையன் போனப்பிலன்னா எப்படியும் ஒரு மணி நேரம் ஆமாம் வெளில வரத்துக்கு. மற்ற பேர் பாக்கி ரெண்டு பேர் உட முடியாதவங்க இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அவசியம்னா எங்கிட்ட போக முடியாது. அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இப்போ அட்டாச் பாத்ரூமே ஒரு ரூம்லேயே கட்டி கொடுக்குறோம் நாங்கள். இப்போ வாங்க இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாம். திரும்ப பேசிக்கிட்டு கார் வரும். தம்பி இப்படிதான் பாத்ரூமுக்கு நவந்து நவந்து போவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாத்ரூம் போறதுனாலதான் வீட்டுக்குள்ளேயே கட்டி கொடுக்குறாங்க. தம்பி பாருங்க பாத்ரூம் வந்து போயிருக்கான். ஒரு நிலமை வந்து போயிட்டு இன்னும் போய் சேரல. இன்னும் கடவுள வீட்டுக்குள்ள போயிடலாம் பாத்ரூம் போலாம். அண்ணா வாங்க
பாத்து இங்க வராதீங்க கீழே விழுந்துருவீங்க அந்த பக்கம் போங்க கடைக்கு ஓட்ட போட்டா பேசன் வச்சுட்டாங்க வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு சாப்பிட்டியா ஏன் நேத்தி எல்லாம் சாப்பிடலையாமா எதனால பாத்ரூம் போகணும்னு பயந்துட்டு சாப்பிட மாதிரியா இனிமே தெம்பா நல்லா சாப்பிடு இடம் வீட்டுக்குள்ளேதானே இருக்கு பாத்ரூம் இனிமே சாப்பிடு நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் நான் வந்து வர முடியும் அப்புறம் வெட்டில இருந்து செப்டி டேங்க் கனெக்ஷன் அப்புறம் அதனால வேண்டி கான் வெட்டிட்டு இருக்க பைப் உடைக்கிறதுக்கு அடுத்தது வந்து பாத்ரூமுக்கு செப்டி டேங்க் ரெடி பண்ணிட்டோம் அடுத்து பாத்ரூமுக்கு தண்ணி வந்து வாய்க்கால கொண்டு போறப்போ பாத்ரூமுக்கு வந்து பைப்பில் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ மண்ணு போட்டு மூடிக்கலாம் உட்காந்துட்டீங்க எங்க வந்த பாத்ரூம் போனியா பைப்ல எல்லாம் போட்டாச்சு இப்ப மண்ணு போட்டு தூத்துக்கலாம் இனிமேல் அக்கா குடும்பத்துக்கு எந்த கவலையும் இல்ல பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு எல்லாமே வீட்டிலேயே பண்ணிக்கலாம் ஒரே ரூம்லயே எந்த கவலையும் இல்ல அந்த பிள்ளைய வாங்கிட்டு போகணும் இழுத்துக்கிட்டு தூக்கிட்டு போகணும் போகணுங்கிற கவலையே இல்லாம வீட்டுக்குள்ளேயே தூய் துவைச்சிக்கலாம் குளிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இந்த அக்காவுக்கு எந்த கவலை இல்லைன்னு அந்த பிள்ளைகளை தூக்கி எடுக்கணுங்கிற கவலையே இல்லப்பா எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாச்சு உங்களுக்கு இல்லைங்க இந்த வீட்டுக்காரனால அந்த அக்கா தான் பார்த்தா பாவமாக இருந்துச்சு அவங்க கூட முடியாமல் கிடந்தாலும் கிடக்குறாங்க தூக்கம் எடுக்க முடியாமல் ஆள் துணைக்கு ஆள் இல்லாமல் இந்த அக்கா தான் கூட அவசைப்பட்டிருந்தாங்க இன்னையிலேருந்து இந்த அக்காவுக்கு அவசைப்படுத்தி போச்சியா அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தது மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூரம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா பாருங்க இவங்க குடும்பத்தில் உள்ள அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு எவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்க எவ்வளோ ஒரு புண்ணியத்தை தேடி இருக்காங்க பாருங்க அவங்க பிள்ளை குட்டிக்கு இந்த செஞ்சு கொடுத்த அக்காவோட பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கும் பாருங்க முடிஞ்சிட்டு தம்பி இதான் லாஸ்ட் வேலை தம்பி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கான் பாரு ஆமா அங்க அந்த இடத்த விட்டு நான் வர மாதிரி இல்ல ரெண்டு நாள் சென்று தம்பி இந்த இடத்துல உட்கார வேண்டியது இல்ல அங்கேயே உட்காந்துக்கலாம் வீட்டுக்குள்ளே போய்க்கலாம் ஆமா எந்த பிரச்சனையும் இல்ல இவ்வளவு தூரம் இப்ப உட்காந்துருக்கானா எப்ப நம்ம போய் நவந்து போறதுங்கிற யோசனையில இருக்கான் தம்பி தம்பி சொல்லியிருக்கான் தம்பி எனக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது தண்ணிக்கு ஒரு பைப்பு வச்சு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு தேவைலண்ணா நான் தண்ணி இதே இல்லாமல் அம்மா இல்லைன்னா கூட என்னால் தண்ணி இனி தூக்கிட்டு வர முடியாதுங்கிறான் டேங்கை வச்சு ஒரு பைப்பு வச்சு இழுத்து லைனை இழுத்து கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னாங்கிறான் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஸ்பான்சர் பண்ணால் செஞ்சு தரேன் தம்பின்னு சொல்லியிருக்கிறேன் தம்பிக்கிட்ட யாராவது பார்க்குறவங்க அந்த தம்பியை இறக்கப்பட்டு ஏதாவது செய்யட்டும் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் தம்பி வேலை தம்பி இப்போ உனக்கு அடுத்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாச்சு அடுத்து என்ன வேணும் தண்ணி தண்ணி தான் வேணும் தம்பி நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது ஸ்பான்சர் பண்ணானாங்க இது இந்த செஞ்சு கொடுத்தது மாதிரியே வந்து கண்டிப்பா உனக்கு செஞ்சு தரேன் கவலைப்படாம இரு யாராவது நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது ஒரு இறக்கப்பட்டு உனக்குன்னு செய்வாங்க
செய்ய சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பா செஞ்சு தரேன். ஏற முடியாது பெரிய டேங்கா கூட வேண்டியது ஆங்கில் போட்டுறதுக்கு ரயில் விட்டு அழகா பண்ணி விட்டுலாம். பாத்ரூம் லெட்டின் பாத்ரூம் எல்லாம் கட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒயிட் வாஷ் பண்ண போறோம். ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எத்தனை கட்டி இன்னோட அஞ்சு நாளாவது தம்பி கட்டி. சரி சரி. சுவரெல்லாம் காயணும் இல்ல பூச்சினதெல்லாம் அதனால காஞ்ச பிறகுதான் இப்போ ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பூச்செல்லாம் பூஜை முடிச்சாச்சு. பூச்சி முடிஞ்சு அடுத்தது ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டோம் நாலு நாள் செண்டு. இப்போ வந்து அடுத்தது டிஸ்டம்பர் அடிக்க போறேன். ரெண்டாவது கோட்டு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கப்ப டிஸ்டம்பர் காலையில மந்தத்தில இருந்து நானும் 9 மணில இருந்து ஒயிட் சிமெண்ட் அடிச்சேன். அதை அடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது டிஸ்டம்பர் அடிச்சுட்டு இருக்கேன். இந்த வேலை முடிஞ்சு அடுத்து கதவு போட்டுருக்கோம். இந்த கதவு மேல வந்து டிசம்பர் பயிண்ட் ஓட்டுங்கிறதுனால போர்வை விரிச்சு போட்டு அது மேல அடிச்சுட்டு இருக்கேன். பயிண்ட் அது மேல ரெண்டு மூணு கதவுல இது சரியான ரிஸ்கான வேலைதான். மத்த வேலை மாதிரி இல்ல. போனோமா அடிச்சம்மா காலை போனோம் கட்டலாம் பரபரப்பா வேலை பார்த்தங்கிற மாதிரி இல்லையே. இது பாத்ரூம்ல வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பாருங்க கதவும் சூப்பரா போட்டாச்சு. வெளியிலாக்கு உள்ளாக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்க நெய்லேருந்து வந்து அவங்க பாத்ரூமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் லாக் போட்டாச்சுலாண்டி. அதே மாதிரி உள்பக்கமும் இருக்கு. உள்ற உட்காந்துட்டு உள்ற வந்து இந்த முடியாத பிள்ளைங்க வந்து உட்காந்துட்டு போற மாதிரி கீழே இறக்கி போட்டு வச்சிருக்கேன். வெளியில வந்து அவங்க வந்து சாத்துறதுக்காக மேல இருக்கும் கீழே வந்து கீழே போட்டு வச்சிருக்கேன். கதவும் பாருங்க 3 அடி கதவு. தம்பி நவுந்து போற அளவுக்கு நல்லா அகலமா போட்டிருக்கிறோம். பாதையும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஏன் வந்து சரிச்சுக்கிட்டு ஏறதுக்கு கிராஷா போட்டிருக்கேன். ஏன்னா அவனால ஏற முடியாது தப்பா இருந்துச்சுன்னா. அதனால வந்து கிராஷா போட்டு வச்சிருக்கோம் ஏறி போறதுக்கு. ராம்ப் மாதிரி அடிச்சு அதுல 3 கோலம் கொடுத்தாச்சு தம்பி. கிரிப்புக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். தம்பி இப்படி வர்றதுக்கு நவுந்து வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க ரெண்டு பிள்ளையோட அப்பாவை பாருங்க. அந்த அப்பா அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. வீட்டுக்கார பெரிய அண்ணனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. எப்படிதான் தாங்குறாருன்னு தெரியல தம்பி. இது மாதிரி வேதனை. வாங்க அப்படியே மெதுவா நடத்துவாங்க. வெளியில வரணும்னு வர முடியல. நம்மள தூக்க முடியலன்னு சொல்லி உங்களுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த துளசி அம்மாக்கா தான் உங்க குடும்ப கஷ்டத்தை பாத்துட்டு உங்களோட கஷ்டத்தை பாத்துட்டு வீட்டுக்குள்ளேயே அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் ரெண்டுமே ஒன்னா கட்டி கொடுத்துருக்காங்க. இனிமே வெளியில எல்லாம் வர வேண்டிய தேவை இல்ல. உங்களுக்கு வந்து மழை தண்ணியில எல்லாம் வர வேண்டியது இல்ல. மழை காலத்துல உள்ளே போயிங்க. இன்னையோட உங்க கஷ்டம் முடிஞ்சிச்சு எங்களை. இந்த பாருங்க இதான் இந்த வீட்டுக்காரன் இந்த பிள்ளையோட அப்பா அவங்க தான். இந்த பாருங்க இந்த அண்ணன் காலை பாருங்க எப்படி இருக்குன்னு பெரிய வேதனையா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப பாருங்க எலும்பே வெளியே தெரியுது அப்பா. பார்க்கவே பயமா இருக்கியா. அதனால கழுத்து கூட பேச்செல்லாம் கிடையாது. பேச்செல்லாம் வராதவருக்கு காலையிலே உளுந்துட்டாப்ல என் கீழே வர இப்படி இருக்கு. இந்த பிள்ளையும் நடக்க முடியாது பிள்ளை. இந்த பொண்ணு மட்டும்தான் அப்படியே தத்தி தத்தி தான் நடக்குது. அதுதான் கொஞ்சம் நிக்கிற அளவுக்கு இருக்குது பொண்ணு. இந்த அக்கா ஒரு ஆளு தான் இந்த குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏதாவது நம்ம வீடியோ பாக்குறவங்களும் குடும்பத்துக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சிச்சுன்னா உதவி பண்ணுங்க. முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது. நம்ம வீடியோ பாக்குறவங்க யாரும் வேணாலும் இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இந்த வீடியோல கொடுக்குறேன். யாராவது நம்ம வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா ஏதாவது இந்த குடும்பத்தை பார்த்து இறங்கப்பட்டு ஏதாவது உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு 1 ரூபாயோ 100 ரூபாயோ 150 ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த குடும்பத்துக்கு பண்ணுங்க. பாருங்க இந்த அண்ணா இந்த ஐயா இந்த வீட்டுக்கார ஐயாவுக்கு வந்து எலும்பு தெரியுது காலில். இதை அழைச்சிட்டு போறதுக்கு கூட ஆளு கிடையாது. இவர் அழைச்சிக்கிட்டு இந்த அம்மா போயிட்டாங்கன்னா இந்த பிள்ளை ரெண்டையும் பாதுகாக்க முடியாது. அழைச்சு கொண்ட பாக்குறதுக்கான வசதி வாய்ப்பு இல்லாம இவரையும் இப்படியே போட்டு வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையில முடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கார அம்மா தான் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கண்டிப்பா நீங்க இந்த உதவி பண்ணுங்க. ஏதாவது இந்த வீடியோ பாக்குறீங்க கண்டிப்பா பார்த்து உதவி பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு கோயம்புத்தூர் சேர்ந்த துளசி அம்மா குடும்பம் என் குடும்பத்துக்காக லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டேன். நல்லா இருக்கணும். கோடி கோடி நீண்ட ஆயுசோட ஆரோக்கியத்தோட
ஜீவனோட பலனோட கிருபையோட அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. செஞ்ச உதவிக்கு நன்றி, செய்ய போற உதவிக்கு நன்றி. இந்த உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. துளசி அம்மா குடும்பத்தாருக்கு வேற ஏதாவது உதவி வேணுமாக்கா? உங்களுக்கு இதெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு, வேற ஏதாவது உதவி வேணுமா? உங்களுக்கு செஞ்ச உதவியோட இப்ப செய்ய செஞ்சீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னமும் எனக்கு ஒண்ணும் இல்ல, இப்ப தண்ணி தூக்கறதுல என்னால முடியல. என் உடம்புல சுகரு, மூணு பேருக்கும் தண்ணி வேணி தூக்கி குடும்பம் பண்ண என்னால முடியலப்பா. இந்த இடத்துல தண்ணி இல்ல, குளம் இல்ல, ஒரு பைப்பு கூட இல்ல. தண்ணிக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு எனக்கு. அதான் தண்ணிக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி கோடி நன்றி. புண்ணியமா இருக்கும். ஒரு போர் போட்டு கொஞ்சம் தண்ணி, இந்த டேங்க் கொஞ்சம் ஏற்றி தண்ணி கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். தண்ணி பிரச்சனை, தண்ணி தான் எனக்கு வேணும் முக்கியமானது. தண்ணி இல்லாம என்னால ஓடி விட்டாந்து தண்ணி எனக்கு ஊக்க முடியல. மூணு பேருக்கும் துணி துவைக்கணும், குளிக்கணும்னா இப்ப லெட்டின் பாத்ரூமுக்கு தண்ணி விட்டு என்னால முடியல. தண்ணி கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது பைப்பு போர் கிரு போட்டு எனக்கு தண்ணி, இந்த பாத்ரூம் லெட்டினுக்கு தண்ணி கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த உதவி பண்ணுவாங்க. கொஞ்சம் காத்துருங்க, இப்ப எப்ப வேணாலும் செய்யலாம். அவங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க மனசு இறங்கி அவங்களும் நல்லா இருந்து உங்களுக்கு கண்டிப்பா செய்வாங்க. நம்ம அந்த உங்க குடும்பத்தை கஷ்டத்தை பார்த்துட்டு கவலைப்படாம இருக்க, அது போல உதவி பண்ணவங்க இன்னும் செய்வாங்க, உங்களுக்கு மறக்காம செய்வாங்க. இருங்க. என்னக்கா சொல்றாங்க? எனக்கு சரி, ஆஸ்பத்திரி அழைச்சி கொண்டாந்து சேர்த்து விடுறேன், பாத்துட்டு வரேன். நீ இருந்து பாத்துக்கிறீங்களா? ஏன்னா நாங்க வந்து அதிக நாள் உங்களோட தங்க முடியாது. ரெண்டு நாளில் அழைச்சி கொண்டு ஆஸ்பத்திரியில காமிக்கிறேன். போயிட்டு நாங்க காரில அழைச்சி கொண்டு ஹாஸ்பிட்டல பெட்ல அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. கூட வந்து ரெண்டு பேரும் பேச, வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க, அக்காவெல்லாம் வர முடியாது. வேணா வந்து ஒரு நாள் கூட இருப்பாங்க உங்க கூட. நீங்க இருந்து தனியாக பாத்துக்கீங்களா? பாத்துக்கீங்களா? சரி சரி, இருந்து பத்து நாள் பாத்தீங்கன்னா கால் புண்ணு ஆறிடும். ஊசி போட்டு அடி பண்ணிடலாக்கா அந்த புண்ணலாம். சரி, ரெண்டு நாளையில உங்களை கவலைப்படாதீங்க. ரெண்டு நாளையில அழைச்சிட்டு போய் உங்களை ஆஸ்பத்திரியில சேர்த்து பாத்துட்டு கொண்டு வரோம். நீங்க தங்க பாத்துட்டு அனுப்பி விட்டா எங்களோட வந்து இல்ல வர மாட்டாங்க. நீங்க அங்கே தங்கி உள்ள புண்ணு இருக்க உடனே அனுப்ப மாட்டாங்க. அதான் சொல்றேன், பத்து நாளைக்கு தங்கி வேணா பாத்துக்கிற ஒண்டியா இருந்துக்கிறீங்களா? அக்கா வந்து அடிக்கடி இது வந்து திருத்திருப்பூண்டி வேஸ்ட், மன்னார்குடி தான் பெஸ்ட். மன்னார்குடியில தாங்க எல்லாம் பண்ணுவாங்க, இங்க வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாம் மன்னார்குடி போமா? மன்னாடி போமா? சரி, ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறேன். ரெண்டு நாள் ரெண்டு நாள் மன்னாடி போமா? திருத்திருப்பூண்டி போமா? போமா? சரி, இருங்கக்கா, கவலைப்படாதீங்க. நான் நாளை அழைச்சிட்டு போறேன். வண்டி இல்ல, இப்ப அழைச்சிட்டு போறதுக்கு. ஆமணி அழைச்சிட்டு வந்தவனே கொண்டு போய் அழைச்சிட்டு வரேன். இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த துளசி அம்மா வந்து லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும். எல்லாருமே கடவுள் நன்றி நன்றிப்பா. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஏசப்பா, உங்களுக்கு கிருபையால அவங்களை குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் கர்த்தர். நன்றி, செஞ்ச உதவிக்கு நன்றி. எங்களுக்கு எங்க சூழ்நிலை யாருக்குமே தெரியாது. என்னோட பிறக்காத என்னோட சகோதரியாவும் என்னோட பிறக்காத சகோதரனால இந்த உதவி எங்களுக்கு கிடைச்சிச்சு. இல்லைன்னு சொன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாருமே வருமுறை கூட எங்களை நினைச்சு பார்க்கல. எங்களுக்கு வந்து இந்த உதவி செய்யற பெரும்பான கூட என்னோட பெத்தா பிறந்தார் மாதிரி என் பிறந்தவனுக்கு என் பிறந்தவனுக்கு தான் இந்த கொடான கொடி நன்றி. அவங்க பிள்ளைங்களோட ஆயுசு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் அவங்க திருமையால ஆசிரியத்து ஒவ்வொரு நாளும் தேவன் அவங்கள பாதுகாக்க முடியாது. நான் அவங்களுக்காக நான் ஆண்டவரை கேண்டி கேட்டுக்கிறேன். ஏசப்பா, உங்களுக்கெல்லாம் ஒரு குறவும் இல்லாமல் வைக்கணும். உங்க கொடான கொடி நன்றி.